வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் சில தினங்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புன்னம்புழா ஆறு மற்றும் சிறு சிறு ஓடைகளில் காட்டாற்று வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. புத்தூர் வயல் பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் அங்குள்ள விளைநிலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்தது. பலத்த காற்று வீசியதன் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நேந்திரம் வாழைகள் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். பலத்த காற்று வீசியதால் முள்ளிக்கொரை அருகே 5 மரங்கள் சாலையில் முறிந்து விழுந்தபோது அந்த வழியாக சென்ற சுற்றுலா வாகனம் ஒன்று மரத்திற்கு அடியில் சிக்கியது. வாகனத்தில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மரத்திற்கு அடியில் சிக்கிய வாகனத்தில் இருந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பந்தலூரில் இருந்து கூவமூலை செல்லும் சாலையில் காற்றின் காரணமாக மரம் ஒன்று அருகிலிருந்த டிரான்ஸ்பார்மர் மீது விழுந்தது. இதில் டிரான்ஸ்பார்மர் சாலையில் சாய்ந்ததால் மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டதுடன் மின்வாரிய ஊழியர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் டிரான்ஸ்பார்மரை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கூடலூர் பகுதியில் காற்றுடன் கொட்டித் தீர்த்த கனமழையால் சாலையில் மூங்கில் மரங்கள் சரிந்து விழுந்தன. இதன் காரணமாக தமிழக கர்நாடகா இடையே 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன. உதகை அடுத்த இத்தலார் என்ற இடத்தில் மழையால் மண் சரிவு ஏற்பட்டதை அடுத்து அங்கு சென்ற அமைச்சர் ராமச்சந்திரன் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டார். அவரை சூழ்ந்து கொண்ட அப்பகுதி மக்கள் 4 வருடங்களாக மண் சரிவு ஏற்படுவதாகவும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இருவயல் கிராமத்தில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.